Hi friends, நான் வீர ஹரிஸ்வர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் மென். ஆண்களை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற நிறையா ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த வீடியோக்கு ரிசர்ச் பண்ணுறப்ப தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்களை பற்றினா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆண்களை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லெட்ஸ் வாட்ச். ஃபஸ்ட்டு ஃபேக்ட், மென் வோன்ட் ஷோ தேர் சேட் எமோஷன்ஸ். ஆண்கள் அவங்களோட சேடான ஃபீலிங்ஸை அதிகமாக வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. நோட் த பாயிண்ட், ஃபீலிங்ஸை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னேன், ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லலை. பெண்களை விட ஆண்கள் தான் ஹைலி எமோஷ்னல், பட் அவங்க அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு ஸ்மைலோட அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க. லேடிஸ் வந்து அப்படி கிடையாது. அவங்க சேடான ஃபீலிங்ஸை யார்கிட்டையாவது புலம்பி தீத்துருவாங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். பட் ஒரு மேன் அவரோட சேடான ஃபீலிங்ஸை வெளியில் சொல்கிறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு தான் அவரோட மைண்ட் செட்டே இருக்கும். ஸோ அவரே தனியாக அதை மேனேஜ் பண்ணிடுவார். நம்ம வந்து பெண்கள் தான் அதிகமாக காசிப் பேசுவாங்க அப்படின்னு நினச்சிருப்போம், பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக காசிப் பேசுவோம். இப்போ ஒரு 4 பசங்க ஒன்றா சேர்றோன்னா எல்லா நேரமும் நல்ல விஷயங்களை பற்றியா பேசுவோம், சினிமாவை பற்றி பேசுவோம், பாலிடிக்ஸ் பற்றி பேசுவோம், இன்னும் சொல்லப்படாத பல விஷயங்களை பற்றி பேசுவோம். இதெல்லாம் வந்து காசிப் லிஸ்ட்டில் தான் சேருது. ஸோ பெண்களோட ஆண்கள் தான் அதிகமாக காசிப் பேசுகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பெண்களோட அதிகமாக போய் சொல்கிறதும் ஆண்கள் தான். அது எந்த விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ சிரிச்சுட்டே நல்லா இருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறது. பெண்கள் அவங்க கஷ்டத்தை மேக்ஸிமம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, பட் ஆண்கள் அப்படி கிடையாது. நல்லா இருக்கேன்னு சொல்கிற நிறையா பேருக்கு பின்னாடி அவங்க சொல்லப்படாத ஒரு சோக கதை இருக்கும். நான் அன்டோல்டு ஸ்டோரி. நிறைய பெண்கள் ஆண்களுக்கு மேக்கப் போடுற பெண்களை தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, பட் அது உண்மை இல்லை. அதிகமாக மேக்கப் போடுற பெண்களை விட ஆண்களுக்கு நேச்சுரலாக இருக்க பெண்களை தான் பிடிக்கும். ஆண்கள் ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே நினச்சா கூட அவங்களால ஒரு பொண்ணை பார்க்குறத ஸ்டாப் பண்ணவே முடியாது, அதாவது சைட் அடிக்கிறத. ஏன்னா அவங்களோட பிரெயினில் இம்பல்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பார்ட்டை டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து வீக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவங்களால அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஒரு ஆணோட வாழ்க்கையில் அவனோட ஒரு வருஷத்தை அவன் வந்து ஒரு பெண்ணை பார்க்கறதுல சைட் அடிக்கிறதுலே ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம்னா அப்படியே ஒரே தான் ஒரு வருஷம் கிடையாது, அவன் லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கிறதுல ஒரு 1 இயர் டைம் கணக்கு மட்டும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்கன்னா அந்த ஆண் வந்து ஸ்லோவாக நடப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னா தான் வேகமாக நடந்து போயிடுவாங்க. ஸோ ஸ்லோவாக நடந்தாங்கன்னா அந்த ஆணுக்கு அந்த பெண் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஷிப். ஆண்கள் வந்து அதிகமாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் காமனாக இருக்க பர்சனை தான் ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணுறதுன்னு இல்லை, அந்த ஒரே இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க பர்சன்ஸ் வந்து டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குதுன்னா இன்னொருத்தவங்களுக்கும் கிரிக்கெட் பிடிச்சிருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. உனக்கு இந்த ஆக்டர் பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. உனக்கு பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும். பட் ஃபீமேல்ஸ் வந்து அவங்களுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அவங்க செட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன தான் ஒரு பையன் நிறையா பொண்ணுங்களோட சுற்றினாலும், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோடையே சுற்றினாலும், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறப்போ இருக்கிற ஹாப்பினஸ்ஸை அவனால் மேட்ச் பண்ணவே முடியாது. மூமெண்ட்ஸை வந்து ஆண்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் போகுதுன்னா அது என்னென்னு டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது மேனோட டிஎன்ஏலே இருக்குது. அந்த காலத்தில் ஆண்கள் தான் மிருகங்களை வேட்டையாட போவாங்க. அப்போ அந்த மிருகங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கிறதுனால அதுவே அவங்களோட டிஎன்ஏல ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வரையும் அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அதனால ஆண்களுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். இப்போ மேலே ஏதோ ஒரு விஷயம் பறக்குது அப்படின்னா அது ஜெட்டா, ஏரோப்ளேனா, இல்லை காரா அப்படின்னு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. காரான்னு யோசிக்கிறீங்க, அதானே ஏன் காரு பறக்காதா? நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஐக்யூ லெவல். ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்க ஆண்கள் அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமான குடிகாரனாக இருப்பாங்களாம், பட் ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்க ஆண்கள் ஆல்கஹால் கம்மியாக கன்சியூம் பண்ணுவாங்க, இல்லைனா சுத்தமாக கன்சியூமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம நிறைய பெண்களையும் பார்த்துருப்போம், ஆண்களையும் பார்த்துருப்போம். லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருப்பாங்கல்ல, அதில் அதிகமாக இருக்கிறது ஆண்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆண்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்மளோட ஃபேஸை விட எப்போவுமே பெண்களோட ஃபேஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆயிலியாக இல்லாமல். அது ஏன்னா ஆண்களோட ஃபேஸில் தான் அதிகமாக ஆயில் செக்ரீட் பண்ணுற கிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ஸ்கின் அவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். பட் இந்த ஃபேஸை பற்றி பேசுகிறப்போ நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பெண்களுக்கு சீக்கிரமாக வயசாகிடும் அவங்களோட ஃபேஸ், பட் ஆண்களுக்கு அப்படி இல்லை மேக்ஸிமம். இது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, அப்போ இருந்த ஹீரோஸ் இன்னும் ஹீரோஸாக நடிச்சிட்டு இருக்காங்க, பட் அப்போ இருந்த ஆக்ட்ரஸ் இப்போ ஹீரோயினாக நடிக்கிறது இல்லை. ஸோ அதான் உண்மை. நான் அடுத்ததாக சொல்ல போகிற ஃபேக்ட் நிறையா பேர் அக்செப்ட் பண்ணுவீங்க, ஆண்கள் வந்து அதிகமாக அம்மாவோட செல்லமாக தான் இருப்பாங்க. உண்மை தானே? அப்பா அம்மாலையும் பாசமாக தான் இருப்பாங்க, பட் அதிகமாக வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. பெண்கள் அதிகமாக அப்பா செல்லமாக இருப்பாங்க. ஒரு கிரேசியான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் நம்ம அம்மாவோட கருவில் இருக்கிறப்போ ஒரு ஃபஸ்ட்டு 5 to 6 weeks நம்ம வந்து ஒரு பெண்ணாக தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. அந்த 6 weeksுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் நமக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து டெவலப் ஆகும், ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டெவலப் ஆகும். ஃபர்தராக நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. யார் அதிகமான நாட்கள் உயிர் வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் தான் அதிகமான நாட்கள் உயிர் வாழ்வாங்க ஆண்களை விட. நிறைய இடங்களில் பெண்கள் தான் அதிகமான நாட்கள் உயிர் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக சூசைட் பண்ணுறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆண்களுக்கு கம்மி, பட் சூசைட் ரேட் ஆண்களுக்கு அதிகம். ரெண்டுமே ஆபத்து தான். மென் ஹாவ் பிக்கர் பிரெயின்ஸ். பெண்களோட கம்பேர் பண்ணுறப்போ ஆண்களுக்கு தான் பிரெயினோட சைஸ் 10% லார்ஜராக இருக்கும்னு சொல்கிறாங்க. சைஸில் மட்டும்தான், பவரில் இல்லை. ஆண்களுக்கு நிறையா மசில்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களோட மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா நியூரான்ஸ் தேவைப்படும். அதனால தான் ஆண்களுக்கு பிரெயினோட சைஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. தெரியுதுல்ல மண்ட பத்திரம். ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், ஏன்னா அவங்களுக்கு ஒன் சைட் ஆஃப் த பிரெயின் தான் ஒரு டைமில் வேலை செய்யும். பெண்களுக்கு அப்படி இல்லை, ஒரே டைமில் ரெண்டு பிரெயின் ஒர்க் ஆகுறதுனால அவங்களால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெண்கள் ஒரு நாளைக்கு 7000 வார்த்தைகள் ஆவரேஜாக பேசுவாங்களாம், பட் ஆண்களை பார்த்தீங்கன்னா 2000 வார்த்தைகள் தான் ஆவரேஜாக பேசுவாங்களாம். ஸோ இதிலே தெரியுதுல யார் அதிகமாக பேசுவா யார் கம்மியாக பேசுவாங்கன்னு. பெண்கள் தான் அதிகமாக பேசுவாங்க, ஆண்கள் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ஃபேக்ட்ஸும் பார்த்தாச்சு. இதில் எந்த ஃபேக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.